வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. செல்வி தீர்காயுசா இருமா. குழந்தை 16 பேற்று பெருவாழ் வாழ்வா. ஒன்றைச்சு உருவான கட்டங்க இதெல்லாம் மிரட்டாதீங்க. ஒரு ரூபாய் எடுத்து வீசுங்க. என்னப்பா அது சும்மா இருக்கு. அவர் வரப்பதானே நானும் வர முடியும். அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது. கூட்டாளியை பார்க்கறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறா. வாங்க போலாம். நல்லா மரத நாட்டிலும்
அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம். கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட முடியுமா? பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை? அத கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே. பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம், ஆனால் உண்மை எது தெரியுமா? அவன் அளித்த வாழ்வு அவனேதான் காப்பாற்றுகிறான். ஆமா, இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினான். அதுல சந்தேகம் என்ன? பைத்தியக்காரி, பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான். என்னம்மா செல்வி, அப்படித்தானே? ஆமாம்ப்பா. பாரு, அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. நான் தான் அஞ்ஞானியாச்சே, அதை ஏன் அடிக்கடி குத்தலா சொல்லி காமிக்கிறீங்க? தகடி 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 சல் சல்லோ சல்லோ, தகடி 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 சல் சலோ சலோ, ஹை தகடி 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 சல் சலோ சலோ. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. கால திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். கால திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை. காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை. ஆஹா,
வித்தியாசமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும், எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும். மேலென்றும் கீழென்றும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும், ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும். புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். தம்பி, வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு. என்ன மலையேறி போச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்துறேன்னு. நல்ல விஷயம் தான். என்னென்ன பழனி மலையின் சொன்னேன். ஆமா, இது என்ன? இது குதிரை. அது தெரியுது. ஏது நீ வாங்கி கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தது? 18 ரூபாயங்க. சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு. ரூபா 18 கொண்டு போய் மரக்கட்டை ஆக்கிருக்கியே. மரக்கட்டையாது. என்ன இது கட்ட? அது கலை. உன் தலை ரூபா 18 தான் முழுங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது? ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. சொல்லு அஞ்சுக, சொல்லு. செல்வி, என் செல்வி, எப்போது கிடைத்தாள்? என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. அப்படியே போடுகிறேன் நஞ்சுகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாயா? சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டு அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சி எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழ்வி. என் குழந்தையை நான் தேடத்தான் போகிறேன். கிடைத்தால் அவளோடு திரும்பி வருகிறேன். இல்லை, நானும் வரமாட்டேன். இந்தாரும் அதிகார பத்திரங்கள், பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும் உண்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டுச் செல்லுகிறேன். கடமையை செய்யும், அதிலேதான் கழிப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், நித்யானந்தம் கோவித்துக் கொள்ளுவார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே? இதுமா இருமா. பாப்பா,
ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தப்படுகிறாளோ? செல்வி, கண்ணே, பாப்பா, அம்மா, இது உன் குழந்தையா? இல்ல, ஊர் குழந்தை. என் செல்வி, அம்மா குழந்தைய. செல்வி, என் செல்வி. அது பேர் செல்வி இல்ல, எங்க மாளம். செத்து பொறுமா. வா பாப்பா, வா. அம்மா, பாப்பா, உனக்கு உரம்மா குஞ்சிரம்மா. உனக்கு மிட்டாய் வேணுமா, ரயில் வண்டி வேணுமா, எது வேணுமா? ஐயோ, குடியாமலே, என் குழந்தை எடுத்து தர மாட்டேங்குது. யார் யாரே? ஐயோ. ஏய்யா, குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா, இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு. ஐயோ, இந்தம்மா உன் குழந்தை. போகட்டும் அம்மா, இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி. பெரிய ஒரு ஆசையா குடுக்கறாரு, வாங்கிக்க. வாங்கிக்கோமா, பரவாயில்ல, வாங்கிக்கோமா. வச்சுக்கோ. தண்டனை போதாதா? இன்னுமா என்னை தண்டிக்க போகிற? கண்ணுக்கு கண்டான என் செல்வியன் என்னிடமிருந்து பிரித்து விட்டான். என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டான். என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? அப்பனே, என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா? என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா? செல்வி, செல்வி. ஏய் கண்டா, முனியா, முருகா, எல்லாரும் வாங்க. ஏன் பிள்ளைடா, எல்லாரும் முடியாங்க, முடியாங்க. என்ன மாசி, என்ன மாசி, என்ன மாசி? ஏய், இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா. ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படியும் உள்ள உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமிய போட்டு தள்ளிருப்பா. எங்கேயாவது ஒரு கிராமம்? ஆமாங்க, கூப்பிடு தூரத்துல இருக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேர் மாசிங்க. ஐயா, எந்த ஊருங்க? நான் ஒரு நாடோடி அப்பா. இந்த மண்டபம் பிள்ளையாடி மடம்னு பேருங்க. இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க, தெய்வ பாம்பு. அது என்னடானா, இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீறிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ? மந்திரவாதியும் இல்ல, தந்திரவாதியும் இல்ல. நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டு கொண்டு தங்கி இருக்க போறேன். நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவில் ஆக்கி விடலாம். அதெல்லாம் எங்க நடக்க போகுது? நடக்காமல் என்னப்பா, அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். பார்க்கலாம். அப்ப வர்றங்க, நாட போலாம். அமிர்தா, என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க? அண்ணாவே நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற?
நம்ம சேகரும் பெரியவனாயிட்டார். செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற வாஸ்தவம் தான். சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட்ட. போதும் வீரா, வா எழுந்து போடி. ஐயோ, கால ரத்தமா இருக்கு. இரமா இரமா இரு இரமா ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க. ஆட்டம் பாட்டு சும்மா போனா நல்லா இல்லைங்க ஐயா, நல்லா இல்லைங்க. மனசே திரும்புது தம்பி. மனச குரங்குன்னு சொல்லுவாங்க, அத கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும். கட்டையும் மீறுது ஜக்கா. தம்பி தம்பி எங்க பாத்தியா? பாத்தியாவா?
அது வியாழக்கிழமை தர்காவில் உதறதில்ல. ஆனா அது இல்லப்பா, அந்த பொண்ணை பாத்தியா? பொண்ணையா பாரு, என்ன அழகு! அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை ஜக்கா. அவ ஆட்டம், அவ அப்படி கையை அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு. யாரப்பா சொல்ற? அந்த கொட்டடிச்சாலே அந்த பொம்பளை. சே சே சே, என் பக்கத்துல வந்து நின்று டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ண சொன்னா. அத நான் பாக்கல, நான் கொட்டையே பாத்துட்டு நின்னேன். தந்தத்துல கரைஞ்செடுத்த பதுமை உயிர் பெற்று வந்த மாதிரி. ஜக்கா, நான் அவளை எப்படியாவது பார்க்கணும். அவளோட ஒரு வார்த்தையாவது பேசணுமே. பேசணுமா? நல்லா இருக்கு, குடி முழுகி போச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன? ஐயாவுக்கு இந்த சங்கரி தந்தா என்ன ஆகணுமா? பரவாயில்ல, எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும். ஏன்பா பேசாம இருக்க? சரி, உங்க நோக்கம். ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும். சரி, ஓ நோக்கம். கொஞ்சம் குடிக்க தண்ணி ஊத்துங்க. ஏய், உடனே பைத்தியமா? ஒண்ணும் இல்ல, ஊத்துங்கம்மா. வாய்க்கால எவ்வளவு தண்ணி ஓடுத, குடத்துல இருக்க தண்ணிய கேக்குறீங்க? குடத்துல இருந்தா குளிர்ந்து இருக்கும் பாருங்க. தலியா, கொஞ்சம் ஊத்துங்கம்மா. இது என்னடா, இது தனியா இருக்கு. ஊத்துங்கம்மா. சும்மா போனா நல்லா இல்லீங்க. காலேஜ்ல வந்தாலும் வந்தது, துரை காரையில குதிரையில ஏறினார்னா எப்ப இறங்குவாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க, அவனை கண்டாலே இப்படி சீறி விழுறீங்க. அவனுக்கு அது பொழுதுபோக்கு. அவன் அரட்டை கண்டு ஆரம்பிக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு.
சுந்தரி அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்னக்கா? இல்ல சீதை ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்காந்துருந்தாலாம் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன். ஆமா, நீ எந்த ராமரை நினைச்சுட்டு இப்படி உட்காந்துருக்க? போக்கா. சுந்தரி, என் பேர் என்ன? சொக்கி அக்கா. இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி. நான் ஒன்னும் கொக்கு இல்ல, எனக்கு பல மடி இருக்கு. சுந்தரி, இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, நிஜத்தை சொல்லு. இத இப்படி திங்கப்படாது. இப்படி திங்கணும். ஒண்ணு இல்லையா? அப்போ நேத்துக்கு ஆடும்போது ஏன் தாளம் தவறி ஆடுனேன்? அத சொல்ல. எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்கிட்ட என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. வந்து வந்து சும்மா சொல்லுமா. நேத்து ஆடும்போது ஒரு ஆள் வந்தாரே, அவரை பாத்தியாக்கா நீ? பார்த்தனே, கோமாளி தொப்பி வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு. அவர் தானே? அவர் இல்லக்கா, குதிரை மேல இருந்தாரே, அவரை சொல்றேன். அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியாக்கா. அது பெரிய இடம், நமக்கு கிட்டாது கைக்கு எட்டாது. சுக்கியக்கா, அவரை பார்த்ததுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்லை. இதுதான் ஆசைங்கிறது. ஆசையே அடக்கணும், இல்ல ஆபத்து தான். அக்கா, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னையே தூது போ சொல்றியா? நான் இப்பவே போய் வீரங்கிட்ட சொல்றேன். ஐயோ அக்கா, அக்கா பயப்படாத, அவரு உன முந்திட்டாரு. யாருக்கா? அதுதான் குதிரை மேல வந்தாருல்ல, அவர் தைரியமா. அவர் கூட ஒரு கோமாளி ஆள் இருக்காரு, அவரை இங்க அனுப்பிச்சிட்டாரு. அவரை நான் பார்த்தேன், பேசினேன். நான் சொல்றது காதல உழுவுதா? சொல்லுக்கா சொல்லு. சரி வா, அவங்க நம்ம பார்க்க வந்தாலும் வருவாங்க. அக்கா, தெய்வம் என் பங்குல இருக்குக்கா. இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா, தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் முதுக காட்டுங்க. என்ன இது? பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும். என்னப்பா இது நீ சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அங்க போனா முதுகுல நாலு வச்சு புரிய வச்சிடுவாங்க. தம்பி, அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா? அந்த சுந்தரிய மறந்துடுங்க, அப்புறம் உங்க நோக்கம். அவ பேர் சுந்தரியா? ஜக்கா ஜக்கா, நீ அவளை பார்த்தியா? பேசினியா? என்னப்பா சொல்லு. இந்த உடையோட போகப்படாது. வேற ஏதாவது மாறு வேஷம் போட்டா போலாம். என்ன வேஷம் போடலாம் சொல்றேன். அதுவும் சரிப்படல. நீ என்ன வரல? அதுவும் சன்னியாசி சாமியார். என்னப்பா உண்மையா?
என்ன வெள்ளி என்ன என்ன மச்சான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் என் கால முள்ளு குத்தி என்ன குத்திட்டு பாபா நான் எடுக்கிறேன் ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் எடுத்துட்டேன் ஆமா என்ன பெரிய கவலைப்பட்டு இருக்க அதையும் கேக்குற வள்ளி எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் கல்யாணத்தை பத்தி ஏன் கவலைப்படணும் பின்ன இல்லையா நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடணும் அம்மனுக்கு காவடி எடுக்கணும் கல்யாணம் என்ன சும்மாவா எவ்வளவு இருக்குது பாரு மச்சான் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறப்போ எனக்கு ஒரு நல்ல அடிகை வாங்கி தரணும் என்ன மறந்துட கூடாது நம்ம தொழில் நல்லா நடக்கட்டும் நாளைக்கே வாங்கி தரேன் கிம்பட்டிக்கே வாங்கி தரணும் அது உனக்கு பொருந்தாது வள்ளி சுந்தரியோட மேனைக்கு பொருத்தமா அழகா இருக்கு அப்ப நீ அவளையே கட்டிக்க என்னையே கட்டிக்கிறேன்னு சொல்ற மச்சான் வர வர உனக்கு ஓர கண்ணும் பாரபட்சமும் ஜாஸ்தியா தான் போச்சு ஆட்டத்துல கூட சுந்தரிக்கு தான் நல்லதெல்லாம் சொல்லித்தர எனக்கு எல்லாம் புரியுது ஆரம்பிச்சிட்டியா வள்ளி கொப்பரான சொல்றேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்காத என்ன நம்பு என்ன உனக்கு கெம்பட்டி தானே வயரட்டியா வாங்கி தர்ற மச்சான் இது சத்தம் கேக்குது பாரு யாரா வளையக்காரங்க மச்சான் எனக்கு நிறைய வளையல் வாங்கி தரியா வா போலாம் வளையல் அம்மா வளையல் 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 ஐயா வளையல் வளசல் நெளிசல் உடசல் இல்லா வளையல் அம்மா வளையல் பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினசு கைவசம் இருக்குது பல தினசு பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினசு கைவசம் இருக்குது பல தினசு புது ஃபேஷன் பூனா வளையல் இருக்கு எங்கும் தனி மவுசு எப்போதும் எங்கும் தனி மவுசு வளவழப்பான கைகளுக்கேத்த வங்கிரகம் புதுசு இந்த வங்கிரகம் புதுசு இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா மாருக்கு வந்து சேரும் சொகுசு தேடி வந்து சேரும் சொகுசு வளையல் வாங்கம்மா வாங்க குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது ஆமா புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது பண புழக்கமில்லா ஏழைகளும் சல்லுசாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வளை இது எந்த காரணத்தினாலும் உடையாது எந்த காரணத்தினாலும் உடையாது ஆமா சிகப்பு வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும் கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும் சிகப்பு வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும் கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும் கனத்த உடம்பு பெண்களுக்கு காரு வளையல் இருக்கு 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 கடகம் மீது தலையணையா உதவி செய்யும் உனக்கு பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு இந்த வளையல் ரொம்ப ஜோரு கையில் போட்டு ஆட்டினா புருஷனு மயங்கி கேட்டதை தருவாரு கையில் போட்டு ஆட்டினா புருஷனு மயங்கி கேட்டதை தருவாரு நீ கேட்டதை தருவாரு கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு இந்த கங்கண காப்பை பாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு ஓ வீடு தேடி வருவாரு வளையல்
யஜமா போடா, பூஜா நிறைய தண்ணி கொண்டு விட. சரிங்க. வணக்கங்க. சின்ன மகனா நீ? ஆமாங்க, என் பேர் பொன்னன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, சேரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு உங்கள் உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. டே டே டே, இந்த பூஜா அவன் தலையில் போட்டு விடுறான். ஆச்சாரமே கெட்டு போச்சு. ஏன் சார், நீங்கள் இப்படி பேசலாமா? பேசலாமாவா? ஐயா, சேரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே, செருப்பு தைக்கிறவன், சேத்துல விடுறவன், இவனெல்லாம் ஒன்று சேர்க்கிற கொடுத்து உங்களோட இருக்கட்டும், இங்கே வேண்டாம். அதுதான் தெரியுதா? தெரியுதா? அதிக பிரச்சனை. உங்கள் ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்யானந்தத்தை அசைக்க முடியாதடா. இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க, காலம் மாறிக்கிட்டே வருது. எடா சௌக்க, பிடி கலந்து போச்சு, நுனி இருக்கு, கொண்டரட்டுமா? ஏய், இந்தாங்க, எங்கள் அப்பா தான் உங்கள் பண்ணையில் வேலை பார்க்குறாரு, நான் இல்லை. அதனால் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதான் அழகு. நான் வரேன். விட்டுடுங்க சமா, பண்ணக்காரங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பார்த்து பழகிறது நல்லது. அப்புறம் உங்கள் நோக்கம் என்? நோக்கப்படி என்ன நடக்குது? ஐயா, இப்படி வரீங்களா? ஓ நீரா, பாரும் பாரும், உம்மத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு? 2000 சொச்சம் சிட்டை இதுக்குள்ளே இருக்கு. டேய், ஒரு டம்ளர் மோர் கொண்டா. 2000 சொச்சமா? இவ்வளவுதானா? இனிமே நெல்லுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கு, சர்க்காரம் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, இனிமே என்ன குறை? ஆ, இந்த குடியா, நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியாக இருக்கும். இதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொல்கிறது உண்டு. சார், வரட்டுங்களா? ஏய், மோரை கட்டையை பாரு, அதிக பிரசங்க. என்ன பெண்ணக்கார பயலுக்கு வெள்ளி டம்ளரில் மோரா? அம்மா தானே கொடுத்தாங்க. அவள் கொடுப்பா, அவளுக்கு என்னடா? இவர் பெரிய பண்ணக்காரராச்சுங்களே, ஆனாலும் அவர் தீண்டாதவர் இல்லையே. தீண்டாதவர் இல்லைன்னா அவன் தம்பி. போடா, அது கொண்டு போய் அலம்பு. இல்லையா? அப்போ அலம்ப வேண்டிதான் எல்லாத்தையும். டேய் டேய் டேய், இரு. டேய், என்ன என்னடா இது? நோட்டா? ஐயோ, நோட்டெல்லாம் இது பண்ணக்காரர் தொட்டது தீட்டு. சாமி, நாசமாகிட்டியே. அமிர்தா, அமிர்தா, என்னங்க? இங்க பார், ஒரு நோட்டு மேலாம் தண்ணி ஊத்திட்டாங்க. ஐயோ, என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? நோட்டு மேல தண்ணி ஊத்தலாமா? அது தீண்டப்பட. சுமர், கொண்டு போய் காயவை. சாமி, கும்பிடுறேன். என்னடா நேத்து அம்மா அவங்க வைரமுகத்தை காணும்னு சொன்னாங்களே, அதை நான் வீடு வாசல பெருக்கிட்டு வரும்போது அந்த குப்பை மேட்டில் கிடந்ததுங்க. இங்க கொண்டா. இது ஓஹோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க. ஆமா. பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க. அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை துடைக்க சொன்னீங்க. என்ன இப்போ வைரம் முகத்தி வந்த உடனே கண்ணில் வேற வச்சு சேப்பியில் அப்படியே போட்டுக்கிட்டீங்க. உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதில் எடுத்து பதிய அதிசயத்தை கண்டுபிட்டாரு. போலாம். என்ன சுந்தரி? என்ன இப்படித்தான் வாய? வந்தேன். ஆமா, நான் உன் ஆட்ட வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார்ன்னு யார் சொன்னது? அப்போ நான் ஆட்ட வாத்தியாருங்கிறத நீ ஒப்புக்கிற இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, காணிக்க எங்கன்னு தான் கேட்குறேன். அதுதான் நானும் வள்ளியக்காலும் தினமும் ஆடி ஆடி உனக்கு தீனி போடுறோமே. தீனி இங்கே நான் என்ன ஆடா மாடா? மனுஷனா இருந்தா தான் சாப்பாடுன்னு சொல்லியிருப்பேனே. படித்தவல்ல, பக்குவமாக பேசுகிறேன், அதனால தான் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. ஐய, சொல்ல வெக்கமா இருக்கு சுந்தரி. எனக்கு நீ தான் வேணும், அதுதான் உன் காணிக்கையா இருக்கணும். மானம் இல்ல உனக்கு? மானத்தையும் மானத்தையும் பாக்குற நேரமா இது. அப்படியே நில்லு. வள்ளியக்கா, ஓ வள்ளியக்கா, இரு இரு, உனக்கு நல்ல புத்தி வரவழைக்கிறேன் பாரு. தாயே, புத்தி புத்தி, ஒன்னும் பேசாத, நான் போய் வரேன். இது என்ன வள்ளி, உன்னை எங்கெங்க தேடுறது? சுந்தரி டேராவில் இருப்பேன்னு பார்த்தேன், அங்கேயும் காணா.
வள்ளி எங்க? எவ்வளவு நேரமா அந்த செடியை நான் காதல விட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கியே. அது ஒரு தினத்தா சுகமா இருந்துச்சு பாத்துக்க. எங்க என்ன கஞ்சு விடுதான்போ? ஆமா, நேத்தையா நீ வரல? நான் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். முறுக்கு, முந்திரி கொத்து, பிஷ் கொத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்க. நானு அடிக்கடி வெளியில வந்தா அவங்க எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க? உன்னையுமா சந்தேகப்படுவாங்க? அது என்ன அப்படி கேக்குற? சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்க. ஏ சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்கன்னா அப்ப நான் என்ன பெரிய பொம்பளையா? தவறிட்டேன். நான் என்னமோ சொல்லிட்டா நீ வந்து. ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வெக்கங்கிட்டு போய் தினம் உன்னோட வந்து பேசுறேன். இல்ல அட, சின்ன பொண்ணுன்னா ஆறு சின்ன பொண்ணு, நீ தான் சின்ன பொண்ணு.
அப்படி சொல்லு. நானே ஒரு சங்கதி சொல்ல வந்தேன். நானும் கேட்கத்தான் வந்தேன். ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே அந்த இடம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அதுக்கு பின்னால ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு. அதுல சுந்தரி இன்னைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்லச்சனா. சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலடைஞ்ச மண்டபத்திலயா? இந்த பாலடைஞ்ச மண்டபம்லாம் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்பு. சரி அப்ப போய் சொல்லிடுறேன். நமக்கு ஒண்ணும் ராத்திரில சந்திப்பு கிடையாதா? சரி கொஞ்சம் போட்டோம். சரி இந்த அந்த கைய கொஞ்சம் நேற்று அது அதோ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுந்தரி. ஓ, என் பேரு கூட தெரியுது. உன் பெயரைத்தான் முதலில் தெரிந்து கொண்டேன். அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன். சுந்தரி, உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னையா? ஆம். நம்ப சொல்றீங்களா? நம்பத்தான் வேண்டும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை. ஆசை என்று சொல்லி நாளை என்னை வேசியாக்க பார்க்கிறீர்கள். சுந்தரி, நீ மலராத முல்லை. கசக்கி எறிய கருத்து கொண்டு விட்டீர்கள். இல்லை சுந்தரி, உன்னோடு வாழ்வதே லட்சியம். இது நம் கருத்தொரிமித்த காதலின் சின்னம். என் பெயர் சுந்தரி, சகுந்தலா இல்ல துஷந்தரே? வீணாக சந்தேகிக்கிறேன். இதை போட்டுத்தான் பாரு. இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது. என்ன, பெரிதா? ஆமா, உங்கள் பெரிய ஜாதியை போல். குறும்புக்காரி, இதோ இந்த விரல். சேரவே இல்லை. இதுவே நாம் இருவரும் சேர முடியாது என்பதற்கு அறிகுறி. நீதான் முக்கியம் எனக்கு. ஜாதியா? உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு. அவர்களுக்கு நான் கூட முக்கியமல்ல, ஜாதியை விட. அப்போது உங்கள் லட்சியம் உதட்டோடு நின்றுவிடும். என் கன்னி வாழ்வு கள்ளி வாழ்வாகி முடிவில். வேண்டாம் வேண்டாம், என்னை மறந்து விடுங்கள். நான் தாழ்ந்த ஜாதிக்காரி. தவறொன்றும் இல்லையே. அதனால் ஜாதியை வகுத்தவன் மனிதன். ஆடி பிழைப்பவள் நான். அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று. படிக்காதவள். பள்ளியில் படித்தால் தான் படிப்பா? அனுபவ கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா? நீங்கள் என் உடலழகித்தானே ரசிக்கிறீர்கள்? உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும். ஓ, சவரன் சகதியில் விழுந்துவிடும். உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டெடுத்துக் கொள்ளும். ஆனால் என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உன்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம். நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே. பணக்காரர் சமூகம் கடுகு செடி ஆயிற்று. அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி? பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன் நான், ஏழையின் மகளானாய் நீ. இதில் யார் யாரை குறை கூறுவது? சுந்தரி, உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை. சொல்வதெளிது. நாளை உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும், ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும். அப்பொழுது உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதேனா? சுந்தரி, நான் கோழையல்ல. சுந்தரி, உன் மீது நான் வெறும் மோகம் கொள்ளவில்லை. காதல் ராக மாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். இருக்கலாம், ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும். சுந்தரி, என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இன்மொழி பேசி புன்செயல் புரியும் புல்ல நல்ல நான். சத்தியமறிய சொல்கிறேன், உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னை நம்ப மாட்டாயா? நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன்.
சுந்தரி, என் காதல் களங்கமற்றது. பாவினா, வீணே சந்தேகித்து வேதனை அளித்து விட்டு என்னை மன்னியுங்கள். அன்பே, என் ஆருயிரே, நீ அணையாத ஜோதி, அடங்காத ஆசை வெள்ளம், திகட்டாத செழும் தேன், திவ்ய சுரூபம். கண்ணே, உன் கண்ணிரண்டும் காவியங்கள். சுந்தரி, சுந்தரி, நேரமாச்சு. என்னை தேடுகிறார்கள். நாளை இரவு இதே நேரம். கொரியாகி பரியாகி கருங்கோரங்கோகி, அப்புறம் இப்படி படமாகி போனது. ஓ என்னப்பா தம்பி, தம்பியோ எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. காலையில நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீ இருக்கிறிய நரி. அதை விட கருங்குரங்கு முகத்துல முழிச்சா இன்னும் விசேஷமா. அப்ப அது ஒண்ணு கொண்டு வா, முடிச்சிருவோம். அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு நாலஞ்சு இருக்கு பாருங்க. என்னப்பா இது பாருங்க, எல்லாம் இளம் பெண்கள். எப்படி இது 15 வயசு இருக்கும், ஒவ்வொன்றும் 12 வயசு இருக்கும். இல்ல இதுல பாருங்க தம்பி, எதுக்கப்பா இதுல இந்த போட்டோ இருக்க, இதுல உள்ள பெண்களை தான் உங்களுக்கு யாரையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தரப்புறாங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் முள்ள இந்த போட்டாவை உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. என் மனசு உனக்கு தெரியாதா ஜக்கா? எனக்கு தெரியும். அது என்ன பிரயோஜனம் தம்பி? அப்புறம் உங்க விவகாரம் எதில் போய் முடியும் தெரியுமா? தெரியுமே, சேகர் சுந்தரி திருமணத்தில் முடியும். இல்லை, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உதையில முடியும். ஆமாம், சொல்லிட்டேன். அப்புறம் உங்க நோக்கம் ஜக்கா, உனக்கு என்னப்பா தெரியும் காதலை பற்றி? எனக்கு தெரியும், காதல்ங்கிறது ஒரு அர்த்தமில்லாத சத்தம் தம்பி. இதெல்லாம் பெரிய ஆபத்து. அப்புறம் உங்க நோக்கம்? ஆபத்தில் தன்னடா இருக்கிறது ஆனந்தம். ஐயோ ஐயோ, அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் என் தலையை உருட்டிப்படுவாங்களே. ஜக்கா, நீயும் நானும் ஒன்றுதானே? ஆமா. அது போல சுந்தரியும் நானும் ஒன்றுதான். மணந்தால் சேகர் அவளைத்தான் மணப்பான், இல்லை மடிந்து போவான். ஆம், அஞ்ச மாட்டேன் அப்பனுக்கு. ஊரே திரண்டு வந்தாலும் சரி, ஒரு அடி கூட பின்னுக்கு நகரமாட்டேன். காதலின் கண்முன் ஜாதி சாக்கடை, மதம் மண், சமூகம் சூன்யம். என்னடா அது அப்பா? இது எங்க காலேஜ் டிராமா ஒத்திகை பார்த்துட்டு இருக்கேன். அது நம்ம சின்ன யசமானா கதாநாயகர். ஆமாப்பா, நாடக வச்சனமா இது. என்னடா பேர் உங்க நாடகத்துக்கு? விசித்திரமா இருக்குமே. முள்வேலி, முருங்கக்கா, ஜிம் ஜிம், ஜல் ஜல். ஜாதி கெட்டவன், ஜாதி கெட்டவன். தெரியுமே, முட்டா பசங்களுக்கு வேற நல்ல பேர் எங்கிறது கிடைக்க போகுது? எங்க நாள்ல எல்லாம் நளதமயந்தி, சத்யவான் சாவித்ரி, அரிச்சந்திரன், இப்படி நாடகங்க. வசனம் இப்படியா இருக்கும்? நான் கூட காலகண்ட வேஷம் போட்டிருக்கேன்டா. அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா அது? இல்ல வேஷம். அது சரி, உங்க நாடகத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஜாதி கட்டவன். ஜாதி கட்டவன். நாடகத்தை போல நீங்களும் ஜாதி கட்டவன் ஆயிடாதீங்க. என்னப்பா நீங்க சும்மா கதையே சொன்னா? சரி சரி ஜக்கா, மாங்காய் எல்லாம் வந்தாச்சா? அது 1000 தான் அனுப்பியிருக்காங்க. என்ன 1000? பாடுபட்டவங்களா, பாதி பங்கு உண்டாம். என்ன யாருன்னு நினைச்சாவே? நித்யானந்தம்டா சொன்னியா? சொன்னனே, எங்க உழப்புலதான் அவர் நித்யானந்தமா இருக்கிறாரு. இல்லையானா அனித்யமா போயிடும் எல்லாம்னு சொல்றாங்க. முன்னேற்ற உணர்ச்சி. உணர்ச்சி துப்பு கட்ட பயல. போட்டோ அனுப்பிச்சு பார்த்தியா? அதெல்லாம் அப்புறம் பாக்குறேன்ப்பா. அப்புறம் பாக்குறியா? சரி சரி, சீக்கிரம் பார்த்து அனுப்பு. ஏதாவது நடக்கிறது காலாகாலத்துல நடக்கணும் தெரியுமா? சாமி, குழந்தைய வயிற்று வலியில் துடியா துடிக்குதுங்க, ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்களேன். வயிற்று வலியா அம்மா? பாப்பா எங்க அம்மா? அடாடாடாடாடா, நான் மிட்டாய் தரேன், சாப்பிட்றியா? மருந்து இல்லை, மிட்டாய் சாப்பிட்றியா? ஓ வரேனுங்க. வலியெல்லாம் தானா ஓடிடும். வெலமா ஊதுங்க தம்பி, புத்துக்குள்ள கிடக்கிற பாம்பு புறப்பட்டு வர வேண்டாம். சும்மா இருப்பா, உங்க நோக்கம் தம்பி
இவ்வளவு ஊதியாச்சே, இன்னும் ஆபத்து வரக்கானமே. என்னப்பா இது, பாம்புங்கிற ஆபத்துங்கிற? தம்பி, சுந்தரிங்கிற பொண்ணு ரொம்ப அழகுல்ல? ஆமா, அழகுன்னா அதுல ஆபத்தும் உண்டு அப்படின்னு இன்னைக்கு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஓஹோ, எனக்கு வேற ஆபத்து வெளியில இருந்து வரணுமா? நீ ஒருத்தம் போதாது, சும்மா இருப்பியா? சரி, உங்க நோக்கம். தமிழ் இசைக்குயிலே கட்டழகின் பட்டகமே, புனைவிரியேனே ஓவியனின் உள்ளந்தனை குறுக்கும் எழில் ஓவியமே, ஓவியனின் உள்ளந்தனை குறுக்கும் ஓவியமே. காவியசை புலவர்களில் கற்பனையினர் புதமே, காவியசை புலற்பனையினர் புதமே, ஓவியனின் உள்ளந்தனை குறுக்கும் எழில் ஓவியமே. காவிதனை கொள்ளை கொள்ளும் மாறமுதே பெண்ணழகே, காவிதனை கொள்ளை கொள்ளும் மாறமுதே பெண்ணழகே, மேகும் எந்த தவ பயனே மேய்க்காத துவைக்கனியே, ஓவியனின் உள்ளந்தனை குறுக்கும் எழில் ஓவியமே. சுந்தரி. சேகர். சுந்தரி. சேகர், எத்தனை தினங்கள் நாம் இம்மாதிரி பயந்து பயந்து இன்பம் காண்பது? இனிமேல் பயமே வேண்டாம்டா உனக்கு. என்னுடைய உத்தமி, இவனால் தான் என்னை உதறித்தள்ளினாயோ? என்னடா விசாரணை, கொண்டு போங்க. ஐயோ, எங்கடி போற கள்ளி?
நிவானம் உன்னது திருவருள் சாராயோ துணை யாரும் இல்லாத சேதை நான் தாயே துணை யாரும் இல்லாத சேதை நான் பாரமானியே சுந்தரி உன் பத்தினி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டேனே
இன்னும் என்ன? மிருகமே, டேய், இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே வருவேன், அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான், உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன். நான் சொன்னா சொன்னதுதான். ராத்திரிக்கு வர்றேன். அக்கா, அக்கா, வள்ளி அக்கா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடி இது புது நாடகம்? நாடகமா? பின்ன உன் பழைய நாடகம் தான் மண்டபத்தண்டை வெளுத்து போச்ச. மசம் மசம் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில ஆரம்பிச்சுட்ட. அக்கா, அநியாயமா பேசாதே. பெரிய நியாயக்காரி நீ. என் மச்சான், இனி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா? என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு. அக்கா, சத்தம் போடாம நான் சொல்றத கேள். நான் ஒண்ணும் உன் மச்சான் இங்க வர சொல்லல. ஜக்கம்மா அணியா சொல்றேன், உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்ல. எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் உன் மச்சான். சத்தியமா? சத்தியமா சொல்றேன்க்கா. இனி என்னால பொறுக்கவே முடியாது. இன்றிரவு என்ன நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா, எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா? சுந்தரி, அழாதே. அப்படியானால் என்னை காப்பாத்துக்கிறாயா? சுந்தரி, ஜக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னி ராத்திரி ஏயா வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? எவ்வளவு நாளை காத்திருக்கிறது? காத்திருக்கிறதா? காத்து இருக்கும், போகும், வரும். அது ஒரே இடத்துல இருக்கிற வஸ்துவா என்னது? விளையாடாத. உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்தேன். ரொம்ப முக்கியமான சங்கதியா? அப்ப வேண்டாம். அட, சொல்றத கேளப்பா. உங்க சிநேகிதரோட பேசிக்கிட்டு இருந்ததுனால கட்டி வச்சு அடி அடினு அடிச்சுட்டாங்க. மிருகங்கத்தையா? அப்படின்னாதான் தேவையிலையே. குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி, அக்கிரமக்கார ஆம்பளைங்க கிட்ட அமுட்டுக்கிட்ட பொம்பளைங்களுக்கு பல பக்கத்துல இடி. அது போல சுந்தரிய கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பரிதாபமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது? அங்கதான் எல்லாமே இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல். அட பயந்தாங்குழி, நீங்க ஒண்ணு அங்க வர வேண்டாம். சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடஞ்ச மண்டபத்துல இருப்பா, வந்து கூட்டிட்டு போயிட்டு சொல்லு. அப்படியா? சரி, சுந்தரிய கூட்டிட்டு போயிட்டா மண்டபம் காலி. நமக்கு ஒரு இல்லையா? நான் போய் சொல்லிடுறேன். முதுக கொஞ்சம் காமி. ஏன் காமிய? நல்லா திரும்பி ராத்திரி கூட்டிட்டு போக சொல்றேன். தம்பி, ஜக்கா, விஷயம் வர வர ரொம்ப மோசமால போயிட்டு இருக்கு. அந்த நிரந்தரிய பார்த்தேன், அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரிய கூட்டி கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதுல விட்டுடுவாளாம். சபாஷ், நாம கூட்டிட்டு போனோம். என்ன செய்ய போறீங்க தம்பி? ஒண்ணு செய்வோமே. என்ன? அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதையே வாடகைக்கு வாங்கிட்டான். சே சே, அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜக்கா. என்ன முடிவு? பண்டார தெருவில் நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்குது இல்லை? இருக்கு. ஊர் கோடி, ஒருத்தருக்கும் தெரியாது. அதில் நம்ம சுந்தரியை குடி வச்சிட போகிறேன். ஐயோ, இன்னங்க தம்பி, வர வர வேகமாக போகிறீங்களே. இந்த காலத்தில் வேகமாக போனால் தான் வேலை நடக்கும் ஜக்கா. வேகம் வேணும், அதில் முன்னால் ஒரு வி போடணும். அப்படின்னா விவேகம். அப்புறம் உங்கள் நோக்கம். ஆசைக்கடலே, அமிர்த கட்டியே, உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியுமா? ஆஹா, என் சுந்தராங்கி, ஆஹா, என் தங்கமே, இன்றாவது என் மீது தயவு வைத்தாய். அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. என் உல்லாச ராணி, உலகத்து பேரழகி. வள்ளி, வள்ளியாவது கள்ளியாவது, உன் கால் தூசி கூட பெற மாட்டாளே அந்த வள்ளி. வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா? வரட்டுமே,
நான் இருக்கிறேன். அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அடியின் அற்புதமே, என் ஆசையெல்லாம் உன்னிடம் தானடி. உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுந்தரி, ஏ தெய்வமே, உன் ஒழியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன். நயவஞ்சக நரியே, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று, இதுதான் உன் ஆசையோ? ஆசை என் இஷ்டமடியதெல்லாம் நீ யார் என்ன கேட்க? நான் ஆண் பிள்ளை. அதனால் மீசையை விதவிதமாக வைத்துக் கொள்வதை போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி, சட்ட மாற்ற மாதிரி பொம்பளையை மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறத இப்பதான் தெரியுது. தெரிந்து என்ன என்ன செய்துவிட முடியும்? நானும் ஒரு தொம்பர பெண், சுந்தரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டுத்தனம் ஓடுது. எடு உன் கட்டியை, ஏம்பல எடு, இல்ல உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. சுந்தரி எங்கே? சுந்தரி எங்கே? சுந்தரி எங்கே? பள்ளி, 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 பள்ளி. சுந்தரி அத்தான், எனக்கு என்னமோ ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை. என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே அத்தான்? ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம், இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வரட்டுமா? பயப்படாதே சுந்தரி, நான் வருகிறேன். சீக்கிரம் வந்துவிடுங்கள் அத்தா. சொன்னா இந்த ஊர் மெராஸ்தாரு மகேன்னு சொல்லி. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும்.
உண்மை சொல். அப்படி சண்டாளி எங்கடைய மா வள்ளி சொல்லடி. எனக்கு தெரியாதுமா. அவ சொல்ல மாட்டாக்கா, வாங்க போலாம். போய் திரவியம் பிள்ள, எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா என்னை பார்க்க வந்தீங்க? சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். வேற முகம் யாருங்க கொடுப்பா? கொடுத்தாலும் பிரயோஜனம். என்ன சொன்ன? என் பையன் அர்ஜுன் வீட்டில் சாப்பிட்டான். இதுக்கு நான் என்ன பண்றது? அவனும் படிச்சவன் இவனும் படிச்சவன், வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது. ஆஹா, மகா விரட்டி பிடிவீங்களே. உங்க பையனா இருந்தா தாதி விட்டு தள்ளி பிடிவீங்களே, இல்ல கழுத்தை தான் செய்ய பிடிவீங்களே? சர்த்தான் விடுங்க. அது என்ன கூட்டம்? அடே, இங்கதான் வர்றாப்ல இருக்கு. ஏய், யார் நீங்க எல்லாம்? தம்பரவங்க சாமி, மேங்காட்டு பட்டல குடாரம் போட்டிருக்கோம். வித்த காட்ட வந்தீங்களா? இல்ல, வேலை காட்ட வந்திருக்கோம். என்ன சொல்ற நீ? உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான், மரியாதையா அனுப்பிச்சு வைங்க. என் மகனா? ஆமா. சேகர், டேய் சேகர். என்னப்பா? என்னடா இதெல்லாம்? இவன் தானே, இவன் தானே. என்னப்பா கலாட்டா? டேய், என்னடா யோக்கியமா பேசுற? எங்கடா குட்டி? டேய், மரியாதையா பேசு. குட்டி பூனை குட்டியா, நாய் குட்டியா, கரடி குட்டியா, மரியாதையா போறீங்களா இல்லையா? போங்கடா. நீங்க கொஞ்சம் ஏமாந்து இருந்தா 50-100 பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ள போ. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் விளங்குது விஷயம். நெருப்பு இல்லாம புகையாதுங்க, இதை நீங்க கவனிக்கணும். நம்ம பையனுக்கும் அந்த கூத்தாடிச்சுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த திரவியம் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே. சரி, என்ன பிள்ளை இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? குளிக்காம கூட அந்த ஆளு அண்ணியே துரத்திக்கிட்டு வராமா? குளிக்கிற இடத்துல எல்லாம் வந்து நின்னா, அதனால பயந்துகிட்டு நான் குளிக்காம கூட வந்துட்டேன். யாரு? ஜக்கனா? என்னப்பா இது? போப்பா சரிதான், புள்ளிய குளிக்க கூட விடாம இப்படி எல்லாம் இம்சை செய்யறது? ஐயோ, நீங்க ஒண்ணு, நானுமா பொண்ணு செலக்ஷன் பண்ணிக்கிட்டு தெரியுறேன் இப்போ. ஏன்னா வயசாயிட்டே போகுது. ஐயாட்ட கேட்டேன் ஒரு கல்யாணம் அப்படின்னு. சரி, நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்துட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. பாருங்களேன், 7 நாளா அலைஞ்சு அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மின்னல் கொடிய. அப்படி யாரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க? உங்க பொண்ணுதான். என் பொண்ணியா? ஏன்னா நம்ம ஜாதியா இருக்கணும்ல,
ஐயாவுக்கு ஜாதி தானே முக்கியம். ஆமா, அதனால நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு வேணுமேன்னு சுத்தினேன். இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த பொண்ணு குளிக்க போறத. ஆகா, பின்னால இருந்து தான் பார்த்தேன், அப்படியே பாம்பு மாதிரி நடந்து போச்சு. என் மனசு அப்படியே கிருன்னு பிடிச்சுக்கிச்சு. மின்னல் கடி. பாப்பா, இப்படி எல்லாம் சொல்லாத. ஏமா, அது பாக்குது பாக்குது. அடா 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 அடா, என்ன உடம்பு, கையும் விரலும் இத்துண்டு இத்துண்டா இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி அப்படித்தான் இருக்கணும் அழகு. என்னமாப்பா, நாங்க பரம ஏழை, நகை நட்டு ஒன்னும் போட முடியாது, எல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும். நீங்க ஒண்ணு நகையாவது நட்டாவது, அந்த பொண்ணு சும்மா வந்தா போறாது. அப்படியா? ஐயோ, அது கழுத்த பாது கொக்கு மாதிரி ரொம்ப அழகு. நீங்க நாளைக்கு வந்து ஐயா கிட்ட உங்க பொண்ணுதான் ஒத்துக்கணும். அப்போ அத்தை நான் போயிட்டு வரட்டும். அதுக்குள்ள அத்தே முறை வந்துச்சா? உன்னை போயிட்டு வரட்டும், பாக்குறேன். சேலெல்லாம் கலைஞ்சிருக்கு இருக்கு. ஐயோ, என்னங்க இங்க இருந்து அஞ்சாறு பட்டு சேலைகளே காணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? போலீஸுக்காரன் அனுப்புங்க. போலீஸ்காரன் வந்தா நம்மள தான் இழுத்துக்கிட்டு போவான். ஏ, என்ன திருட வந்தா வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு சேலைய அடி தூக்கிட்டு போவான்? உன் புள்ள இருக்கானே சேகர், அவன் செய்த வேலை இது. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரியா போச்சு. காலையில இந்த தும்பரவு கூட்டம் வந்து அழுதது பாரு. சரிதான் சரிதான். டேய் உண்மையை சொல்றியா இல்லையா? சேகர் எங்க? உண்மையா? இதுதான் உண்மை. என்ன இதுதான் உண்மை? டேய் உடுக்கறேன் பாரு. சேகர் எங்கடா? எங்க சேகர்? தம்பி, இது வேண்டாம், இது ரொம்ப தப்பான காரியம். டேய், என்ன இது, என்ன இது, என்ன தப்பான காரியம் சொல்லு. தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன், இதை கொடுத்து குடிக்க சொன்னார். பாதி குடித்தேன். குடித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இப்படி ஒரு மாதிரி. என்னது டேய், டேய் என்னடா அது மூதேவி? டேய் நான் தம்பி. ஓ, நீங்களா? தூக்கத்துல எல்லாரையும் ஒன்னாதான் தெரியுது. என்ன ஒன்னாதான் தெரியுது? சேகரங்கடா, அது இந்த தூக்க மருந்து, அது குடிச்ச அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. நீங்களும் கொஞ்சம் குடிங்க. சுகமா கேக்குறேன். என்ன அது? நான் படுத்துக்கிறேன். படுத்துக்கிறியா? டேய் எழுந்துடு. சேகரங்கடா, எங்க சேகர்? நம்ம பண்டார தெரு வீடு, நம்ம வீடு இல்ல அங்கதான் அந்த பொண்ணு அருளும். அமிர்தம் கேட்டே, உன் மகன் செய்த வேலையே போபடி. சுந்தரி, அத்தான், இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தா? எப்படி எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா சுந்தரி? உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை. மனத்தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என் ஆசை. எந்த பிறவியிலோ தருவாகி, அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி, இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாது சுந்தரி. நன்றி உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு. என் நன்றி அத்தா. சுந்தரி, குலத்தின் கௌரவத்தை குறைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயன். அப்பா, நீ என் மகனா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர்,
மரியாதையாக இவளை வெளியே துரத்திவிட்டு என் மானத்தை உன் மானத்தை காப்பாற்றிக்கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அடாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்சச்சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார், ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை. பேஷ் பேஷ், காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததா? அப்பா, என்னை திட்டுங்கள், அவளை திட்ட நீங்கள் யார்? என் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த செண்டாளியை என் கையால் கொஞ்சம் விட்டுத்தான் மறைய வேண்டாம். அப்பா இல்லுங்கள். அப்படி அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டதில்லை. தெரியவே எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்கள். வீட்டுக்கா? ஆம், ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னதே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாசக்கார பெயர் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்கள். சரி சேகர். அம்மா, என்ன அடக்கமான பிள்ளைடா நீ! யார் பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீ வீட்டுக்கு போ. சுந்தரி? உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போனி. அவளை தனியாக விட்டு விட்டா? உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா. சுந்தரி, அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன், அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கிவிட்டான். அதற்காக சுந்தரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம்மா நீ. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலில் விழுவது? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும் அதற்கு நான் இதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல்? இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள், நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்கள். என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால். மனது இருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே. உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்கார். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம். பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எழுப்பில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலவிலக்கச் செய்து முடிவில் உங்கள் ரத்தத்தை குடித்தும் விடுவார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கதி ஒரு தடையுமின்றி உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் புயலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? ஆயிரம் கடவுள்களையும் பதினாயிரம் ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடியே பிறந்தாயே? பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா,
இந்த அநாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் சத்து அவனையும் சாகடித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் உண்டு சுந்தரி? மீண்டும் உன்னை கண்டுகிறேன். வேண்டாம்மா, அபலைனா எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்கி எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து கொள். பரந்த இந்த உலகத்தில் உனக்கா இடமில்லை. தைரியமாக போ, கூட்டம் தாருடனே சேர்ந்து கொள். பேச்சை கேளுமா? ஐயோ தெய்வமே, பூங்கொடி போலே ஆனந்தம் என் வாழ்வில் இல்லாமலே ஆராத சோகம் நான் காண்பதா, ஆராத சோகம் நான் காண்பதா, வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே. காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே, காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே, என் ஆசை காதல் வீணாவதா, என் ஆசை காதல் வீணாவதா, வானில் காணும் நிலாவே வானில் தானோ என் காதலே. அம்மாளுக்கு நான் ஒரே மகதான், நீங்க யார் அண்ணன் மாருங்கன்னு தான் தெரியல. அடட, அதுல எங்க எப்படி தனியா போறேன்னு கேக்குறேன்.
கூட வரலாங்கறீங்க? அட தங்கச்சி புரிஞ்சிட்டதே. ஆமா. நான் யார் தெரியுமா? ஓ நல்லா தெரியுதே. கைய விடு. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. உருகனை விட்டுட்டு ஓடி வந்த போல தெரியுதுடா. களத்துல தாலிய காணமே. நமக்கு ஏன்டா இந்த ஊர் வம்பு? வாட போலாம். இந்தாமா பத்தினி வருஷம் பலைய ஜோரா போடுறிய. இந்த மாசி கண்ட எதுவும் நடக்காது. ஆமா. பயப்படாதம்மா. உனக்கு மானம் இல்ல. ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா? அதேற அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா இல்ல. அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும்? நல்லா இல்ல என்ன? உன்னை போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா. மரியாதையா போ. வாடா போலாம். வாதேற நான் வர்றேன். வாதேற வர்றேன். குழந்தை நீ யாரம்மா? பேர் என்ன? ஐயோ வேண்டாம்மா வேண்டாம். நான் ஒன்னும் கேட்கறேன். இதோ பாரு பாரம்மா பாரு. நீ ரொம்ப களைச்சிருக்கிற. முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. வா வாம்மா. சமையலுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கல்ல, கூட்டி வந்துட்டேன். நீயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஜாதியோ என்னமோ. நம்ம ஜாதி தாம்மா. நமஸ்காரங்க. ஏம்மா உன் பேர் என்ன? ஓய் ஐயா வர்றாங்க. யாராவது உட்காருங்க சொல்றேன். சமையலுக்கு இங்கே அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன். என்ன ஜாதி? பெண் ஜாதி. என்னது இந்த பாருங்க, ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில். நிறுத்துறோம் பிரசங்கத்தை. நம்ம ஜாதி தானேன்னு கேட்டா அதை சொல்லுவியா? என்னங்க இது, நம்ம ஜாதி இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா? ஏம்மா தொண்ட மண்டலம் சைவாளர் வகுப்பு தானே? அது உனக்கு தெரியாது, உங்க அப்பா விஷயம் தெரியாது. அதுக்கு எப்படிங்க தெரியும்? வயசானவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம். இது வந்து நம்ம வடக்கு தெரு ஆர்வம் மொழியா இருக்காரு பாருங்க. இருக்கார அவர் தான் செத்து போயிட்டாரு. ஆமா ஆமா செத்து விட்டாரு. அவர் பொண்ணு அவங்க அம்மா கூட வந்திருக்காங்களே. யாரு வெளியில பாத்தனா? கூட்ட வட்டுமா? கூட்ட கூட்ட. ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க குழந்தை தானே கேப்பாரு. ஆமான்னு சொல்லிடணும். வாங்க. இந்த அம்மா தான். வாம்மா வா. உன் பொண்ணா? ஆமாங்க. ரொம்ப சரி. ஒண்ணு ரொம்ப சேத்தாச்சு போய். எப்படி இந்த நக விஷயம் தானே? சரி சாப்பாடு போட்டு உன்னோட கையில கொடுத்தா தீர்ந்தது. சரி வேலை போய் பாரு. அழாதம்மா சுந்தரி, உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதானம்மா ஆக வேண்டும். அதை போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையிலும் நீ என்னிடமே இருந்திடுமா? உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம்தான். அவளும் இப்போது உன் பருவம்தான் இருப்பாள். Thank you.
இணைந்திடாத அமர தீபம் யாரோ. சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாறன் வடிவோ, சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாறன் வடிவோ, மங்கை அங்கம் மதுகூறும் மலரோ கடலில் உண்டானாமுதோ, மங்கை அங்கம் மதுகூறும் மலரோ அமர தீபம் யாரோ. சுந்தரி கண்ணே உன் கண் கண்ணாடி தானோ, அன்பான மொழியே சுவையோரும் தேனோ, கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ, அன்பான மொழியே சுவையோரும் தேனோ, இன்பம் நீதான் என்ன செய்றாணி, எல்லாம் நீதான் என்ன செய்றாஜா, இன்பம் நீதான் என்ன செய்றாணி. என்னங்க தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல? சரிதான் தம்பி, இது சரியில்லை அவ்வளோதான் சொல்வேன், அப்புறம் உங்க நோக்கம். ஆமாம், படுத்துங்க படுத்துங்க. ம், இதோ ஆண்டவனை பாரம்மா, அவரை வணங்கு, உன் கவலையெல்லாம் தீரும். என்னங்க சேகர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆயிட்டானுங்களே? அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன். இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க? உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான் இருக்கேன். ஓடி போ பைத்தியமே, முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால இங்க வா. அவன் மறுத்துட்டா? ஒன்னும் மறுக்க மாட்டான், நீ நான் சொன்னபடி செய் போதும். என்னமோ எனக்கு ஒன்னும் மனசுல சமாதானம் இல்லை. என்னது, எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன், இதா இந்த கொட்டு அடிக்கிறது, இந்த ஆட்டம் எல்லாம் இப்போ ஐயா பார்த்துட்டாரு, அப்புறம் விரட்டு போடுவார் பார்த்துக்க. ஆனால் ஆடுறது நல்லா இருக்கு. சமையல்லாம் ஆயிடுச்சோ? யோ, இனிமே இந்த வீட்டுல என்னால சமையல் பண்ண முடியாது. அம்மா கூடையில காய் இருக்கு, எடுத்து போட்டு குழம்பு வையினாங்க. நான் எடுத்துட்டு வந்து அரிஞ்சேன், அரிஞ்சு அரிஞ்சு பார்த்து அருவா மணியே மழுங்கி போச்சு எல்லாம் முத்தல். சின்ன காயா எடுத்து போட்டு குழம்பு வச்சா அது வேகுது வேகுது, இன்னும் வேகுது. நீ என்னத்த போட்டு குழம்பு வச்சு விட்ட?
காய்கறியா இது? என்ன பாரு கட்டை சத்தம். இது அம்மா எப்பவோ கொலுவுக்கு வாங்கி வச்சது. கத்திரிக்காய் மாதிரியே இல்ல. உன் தலையில களிமண் தான் இருக்கு. இருக்கும் இருக்கும் இருக்கும். அதனாலதான் இது மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, இப்ப மணி 12 ஆச்சு. ஒரு மணிக்கெல்லாம் ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சின்ன யசமா வேற இப்ப வந்துடுவாரு. இப்போ என்ன செய்யறது அதுக்கு? நீதான் ஏதாவது சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ? கட்டிக்காரி, ரெண்டு பேர் தலையிலும் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒன்னா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படியே இருப்பா. சரி, நீ நான் போய் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா? புலிப்பட்டி ஜமீன்தார் மகளுக்கு கல்யாணம். அப்பாவும் நானும் போறோம், நீயும் வாய. நான் எதற்கம்மா? நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க இருக்கணும்? நீயும் வந்தா எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். வா அப்பா போலாம், வா போய் டிரஸ் பண்ணி. பாப்பா சரிம்மா. ஈஸ்வரா, தயானிதே, என்ன தானே நான் எப்பொழுது காண்பேன்? அம்மா, சுந்தரி, சுந்தரி வருந்தாதே. அம்மா வருந்தாதே. ஆண்டவன் அருளால் உன் ஆசை கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவு. வா அம்மா. யாருங்க கதவை தருங்க? யாருது வெளியில? தம்பி தம்பி தம்பி, வா வா. ஜங்கா, என்னப்பா சங்கதி? நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்கா? என் கையில இருக்கா. இத பாரு. இந்த என்ன இது? இந்த இடத்துல படிச்சு பாரு. தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதியாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள். ஆமாம் ஜக்கா, என் சுந்தரியே தான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கா, அப்ப நான் சுந்தரியை எப்படியாவது போய் பார்க்கணுமே. இந்த கதவை திறந்து விடு. யாரப்பா கதவை தாப்பா போட்டது? தாப்பா போட்டது மட்டும் இல்ல, அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு. பூட்டி இருக்குதா? ஆமா. ஏன்? ஏன்னா இங்க நடக்கிற கல்யாணம் அது வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். என்னப்பா விளையாடுற? விளையாட்டு இல்ல தம்பி, நிஜமா சொல்றேன். என்ன அக்கிரமம்? எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இப்ப கேள்விப்பட்டேன், உடனே சொல்லலாம்னு வந்தேன். ஜக்கா, முதல்ல கதவை தர. சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. ஒரு கல்ல தூக்கி போடட்டுமா? என்னது? அட பூட்டுல. என்ன வேணாலும் செய்யப்பா, முதல்ல கதவை தர. தம்பி, நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன். இந்த பத்தியா சாவியும் கொண்டாந்துட்டேன். வா. இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கா. ஓஹோ, அப்ப சரி. இங்க இருந்தா ஏதாவது உளறிட்டு இருப்ப, நீ வா என் கூட. சிவபிரகாசம் பிள்ளை, நீர் வேற என்ன எம்சிக்காது. அப்ப என் மகாதேவி? அதுக்கு என்ன பண்றது? வேற ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ண. இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதும் இல்லாம கேலி வேறையா செய்யறீ? சீக்கிரம் பாரு, என்னையா செய்திருக்குது? உம்மால் ஆறத பாரு. வாய், இது உம்ம ஊர் அல்ல, புலிப்பட்டி சிங்கம்பட்டியாத்தான் இருக்கட்டும். பெரிய மனுஷன், உம்ம ஊர் சிரிக்க வைக்கல. நான் சிவபிரகாசம் பிள்ளை இல்ல, கோர்ட் இருக்கவே இருக்கு. அந்த கோர்ட் எனக்கு இருக்கு. பார்த்துப்போம், பார்ப்போம். வா.
அம்மா சுந்தரி, உன்னால் எனக்கு எவ்வளவோ ஓய்வு கிடைத்திருக்கிறது அம்மா. உங்களால எனக்கு எவ்வளவோ ஆறுதல். என்னப்பா கேள்விப்பட்டதா? ஒன்றும் இல்லைம்மா. மத்தியடா, இந்த கழுட்டு பயலுக்கு காதல் ஷோக்கு போறதுக்கு வாந்தனமா பேசாத மாக்கி. போடா, இங்க நடக்கிற அக்கிரமம் உனக்கு தெரியாதுடா. இந்த கழுட்டு பய ஓலவா கூட்ட அயோக்கியத்தம். பெரிய பேர்ல வீண் பை சாட்டாதே. வா. என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க ஒரு பையன் வேஷம் போட்டுக்கிட்டு பாட்டியாரன் பேரை வச்சுக்கிட்டு பண்ணா அக்கிரமம் எல்லாம் பண்றான். அப்படியே வாய்க்கிட்டான் அக்கிரமக்காரன். பரமேஸ்வரா, தயாநிதி, என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன்? என் மீது இரக்கம் காட்டக்கூடாதா? ஈஸ்வரா, இன்னுமா எனக்கு இந்த சோதனை? வாங்க வாங்க, யார் ஊர் பையன் ஓபமா, நம்ம அம்மாவோட சண்டைக்கு போறான். ஆமா சாமி. நீ இங்க தனியாகவா இருக்கிறாய்? இல்லை அத்தா, அவர் இருக்கிறார். ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுகிறது? வியர்வையா, ரத்தம் என்று சொல். ரத்தமா? என் கூட்டாளி மகளே, என்னிடமா உன் கைவரிசை? உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ வந்திருக்கிறேன். அத்தா, என்ன சொல்கிறீர்கள்? நெருங்காதே நீச்சஸ்திரியே. என் உயிர் கூடாய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பேய், துரோகத்தின் பிறப்பிடம், கடும் காம கனல் மலை, நடமாடும் நரகம். ஐயோ கடவுளே! கள்ளி, உயர் குலம் உயர் ஜாதி என்பது எல்லாம் உதிரி தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன். என் அன்னையை ஓயாமல் ஓலமடை செய்து விட்டேன். தந்தைக்கு தலை துணிவை தழுவித்தேன். நிம்மதியற்று நித்திரையற்று தவியாக தவித்தேன். ஆவி, பல பாடகம் செய்து விட்டாய். உன் கோர களங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்னால்? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை, நினைப்பது நேர்மை இல்லை. வீண் சந்தேகத்தால் வெறி கொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள். என் விடுவி நாளுக்காக காத்திருந்தவளே. நேரத்தை வீணாக்காதீர்கள். பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன். என்னை கொன்று குதூகலம் அடையுங்கள். உன்னை விடமாட்டேன். உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை. பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன். எங்கே அவன்? அவனையும் கொள்கிறேன். நீ வர்ணித்தாயே அந்த அயோக்கியன். நான் தானப்பா, பார் என்னை, பார் நன்றாக பார், பார். நீங்களா? ஆம். ஏன் தயக்கம்? நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது. தம்பி, புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பிவிடலாமா? காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்று மரியாதை. இவளா வியபிச்சாரி? சுந்தரி, என்னை மன்னித்து விடு சுந்தரி. யாரோ மடையர்கள் பற்றி கட்டு மதிக்கிட்டு விட்டேன். அம்மா சுந்தரி, ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென்று ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் ஒன்று.
இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா. சேகர். ஆஹா, அப்படியா சங்கதி? ஆமாங்க. வரட்டான் தயவுக்கே. டேய், நில்லங்கே. இந்த படியை மிதிக்க கூடாது இனிமே. படியை மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே. என்னடா, இந்த வாசப்படிக்குள்ளே நுழையாது. ஓஹோ, அப்ப பின்வாசல் வழியா போக சொல்றீங்களா? டேய், என்ன விளையாடுற? என்னது இங்க சமையலுக்கு தொம்பரவு குட்டியா கொண்டு வச்சிருக்கற நீ? என்ன என்ன இப்படி காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம் மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி. மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி. அழியாத காதலாலே அந்த ஜோடியை போலே. அழியாத காதலாலே அந்த ஜோடியை போலே. இணையாக நாமே இசை பாடவே. இணையாக நாமே இசை பாடவே. வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம் கடையை மீறுவோம். சதி செய்யும் ஜாதி பேத கடையை மீறுவோம். எது வந்த போதும் நாமே உறுதி மாமல் வாழ்வோம். எது வந்த போதும் நாமே உறுதி மாறாமல் வாழ்வோம். இணையாக நாமே இசை பாடவே. இணையாக நாமே இசை பாடவே. வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே. வரும் காலம் நல்ல காலம் நீங்கள் சொன்ன கெஞ்சி கேட்கிறோம். அதுதான் சரி. அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமுத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள். Thank you.
விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள். என்னடா சொன்னா? வா சுந்தரி, விடமாட்டேன். உன்னை விடமாட்டேன். சீலிருந்த என் கௌரவத்தை உருட்டு விட்ட உளுத்தனே, உன்னை உயிரோடு எங்கும் போக விடமாட்டேன். இனமில்லை, குலமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை என்று ஏறுமாறாக பேசிய உன் வாயை ரத்தத்தை கொப்பளித்து மூடும் முறையில் உன்னை விடமாட்டேன். சமதர்மம் பேசி ஜாதி விட்டு வேறுஜார் ஆரியை கைப்பிடித்து இந்த வீட்டையை சாக்கிரையாக்கி விட்ட சண்டாளா உன் சதையை கிழித்தறியாமல் விட போவதில்லை. ஒரு சுந்தரி நகராதே, அவன் சாகத்தானே வேண்டும். ஆம், அவன் ஒழிந்தே போக வேண்டும். நீ போ. பத்து மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி பள்ளிக்கரு பருவத்து பாடுபட்டு அவனை ஆளாக்கிவிட்ட தாய் நான். அவனை கொல்ல எனக்கு தான் அதிகாரம். இந்த கொல்லவனை என் கண் முன்பாக கொன்று போடு. கொள்கிறேன், விசித்திரமானவரே கொள்கிறேன். சிறுத்தொண்டனிடம் பிள்ளை கறி சிவன் கேட்டான், சீராளன் தந்தை கேட்கவில்லை. மயூரத்வஜனிடம் மகனை கூறு போடும்படி மால் கேட்டான், அவன் தந்தை கேட்கவில்லை. இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளை கறிக்கு துடிக்கிறீர்கள். தருகிறேன். ஆனால் எதற்கா? அவன் செய்த தவறென்ன? மனதிற்கு சேர்ந்தவளை மனைவியாக வருத்தது தவறா? இல்லை, கைப்பிடித்தவன் மோசம் செய்யக்கூடாது என்ற கொள்கையில் அவன் உறுதியாக நின்றது தவறா? ஜாதி மத பாகுபாடுகள் இந்த காலத்திற்கும் அவசியமானவை என்று கருதி அவற்றுக்கு என் மகனை பலியிட சொல்கிறீர்கள். பாவி மகனே, படித்து பட்டம் பெற்றும் அப்பனின் பாறை உள்ளத்தை அறியாமல் பட்டு மீது பாசம் வைத்தாயே, அந்த தவறின் பலனால் என் கையால் நீ இறக்கப் போகிறாய்டா, இறக்கப் போகிறாய். அம்மா, 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 அ
இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு வச்சுக்கீங்க சுவாமி? இந்த நகைகள் உனக்கு ஏது சொல்லு, சொல்லு, சொல்லுற சுவாமி, சொல்லு, சொல்லுங்க, சொல்லுடா சுவாமி, சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகைய போட்டுக்கிட்டு நின்னதுங்க. இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க. இங்க இந்த குழந்தை, அந்த குழந்தை இங்க சொல்லுடா சாமி, சொல்லுடா ஒரு அந்த குழந்தை, அந்த குழந்தை எங்கடா, எங்கடா அந்த மகள்டா, அந்த மகள்தான் என் ஒரே மகள்தான். அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கதைக்கு வந்தேன்டா என் செல்வி, என் செல்வி. சுவாமி சாமி அழாதீங்க, அழாதீங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது சுந்தரி, என் செல்விதான், என் செல்விதான், செல்வி, செல்வி. அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க? பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளை வசந்த ஜாதியா, அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி. அவளை தேடிட்டு தான் நானும் திரியறேனுங்க. அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்குதான் இருந்தா, என் கூடவே தான் இருந்தா, தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, சுவாமி, இந்த பாவி சிங்காரம்மா, பாவிங்க, புத்தி இல்லாம ரொம்ப தவறு செய்துட்டேனுங்க. சாமி என்ன மன்னிச்சிடுங்க, சாமி என்ன காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்த உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீதன் ஆசை கொண்டவன். உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும். தயாராக. என்னடி நாடகம் ஆடுற? போகலையே கள்ளி. பாடும் கதியில்லா ஏழை ஐயா, ஐயா என்ன பாரியா, நல்லா பாரியா, எனக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, கண்ணு இருக்குது, மூக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, எனக்கு என்னையா குறைச்சு? உனக்கு உடம்ப கூட இருக்குது, உதய வாங்க. ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு. ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு, நில்லு. ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு, 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 நில்லு. பாரடா நீ என்னை நல்லா பாரடா நீ. சுந்தரி, சுந்தரி வந்துட்டியா?
சுந்தரி கிப்போ கல்லிலே சலவை கல்லு மணியிலே வைரம் பூவிலே தான் கல்யாணி மரத்திலே தேக்கு மனத்திலே கஸ்தூரி விலங்குகளிலே சிங்கம் உடையிலே பட்டு நாடுகளிலே நம் புகழ் பெற்ற சின்ன நாடு இப்படி எல்லாம் உசர்ந்தவையா இருக்கும் போது நீ மட்டும் குவிந்த தாழ்ந்த ஜாதியில பிறந்திருந்தா பிடிக்குமா எங்க அப்பாவுக்கு ஜி துரதிருஷ்ட சோழி முட்டாள் நீ மட்டும் என் குறைஜாதியில பிறந்த திருக்கடை ஊரல் பதும் இதுதானோ என் அத்தானின் வீடல் பது இதுதானோ அவர் அப்பாவும் கல்பதும் நிஜதானோ திருக்கடி ஊரல் பதும் இதுதானோ நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே நல்லதுக்கு நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே பள்ளுபறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே பள்ளுபறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே బంగారు తల్లి నా బంగారు తల్లి డగిడి 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 చల్ చలో చలో మగ నడికరాండి నడికరా అవన్ నడికరా நீங்க இடிச்சு புளி மாதிரி இருந்துகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க அவ சத்தா கூட கவலைப்பட மாட்டீங்க உங்க ஜாதி தலையில ஈடுபோ நான் தள்ளி நான் பங்காறு தள்ளி ஒன்று சொப்ப கூடுது ஜாதி இல்லாட்டி நீதி ஏது நீதி இல்லாட்டி ஜாதி ஏது நீதியும் ஜாதியும் இல்லாட்டி நீயும் நானும் ஏது ஜாதி பிரிவில தீ மூட்டுவோம் சந்த வீதி பிரிவில விளையாடுவோம் வேண்டாமனையில் உறவுவோம் நீதியின் முன்ன காதலி வாழ்த்திடுவோம் பாதகம் செய்வோரை படமெடுத்த ஆய்ந்து கடிவோம் என்றாடு பாம்பே ஆடு பாம்பே நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே நல்லதுக்கு நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே பள்ளுப அடிமையாகி உள்ள அந்தஸ்தை குலைத்துக் கொள்ள மாட்டான் அந்த நித்யானந்தம்
பாசி தலையில் அகப்பட்டதும் மனம் அப்பொழுதே வெந்து அடிபட்டதும் பாசவலை பிணை அறுபட்டதும் இந்த பாரினில் பாரடி வாழை பெண்ணே இந்த பாரினில் பாரடி வாழை சுந்தரி 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 நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வரும் காலம் நல்ல காலம்